ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மணி 9 மணி ஆகுது. இந்த டைமில் இந்த செடி மழை பெஞ்சிருக்குது. அந்த இந்த இடத்துல வந்து அமேரிலிஸ் லில்லி வைக்கலான்ட்டு இருக்கிறேன். மழை பெஞ்சதும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அமேரிலிஸ் லில்லியை எடுத்து வச்சிடலான்ட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் இதில் இது பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. நைட்டு 9 மணி. நம்மலாம் எந்த நேரமாக இருந்தாலும் தோட்ட வேலைன்னு வந்துட்டாக்க ஆசைப்பட்டு செய்ய வேண்டியதுதான். செம்ம அழகாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க தண்ணியை பாருங்க. நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு வைங்களா, நம்ம டைம் பார்க்கறது கிடையாது. 12 மணி ஆனாலும் பரவாயில்லன்ட்டு வீட்டு வேலை கூட பார்க்க மாட்டோம். தோட்டத்து வேலை மட்டும் கூட எந்த நேரமாக இருந்தாலும் பார்ப்போம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும். இங்கே பாருங்க என்ன பண்ண போறோம்னா, ஆன்லைன்ல வாங்கின அமரிஸ் லில்லி செடி தான் நம்ம. மழை பெய்யட்டோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்போதான் மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சிருக்கிற நேரத்தில் நம்ம நட்டு வச்சிட்டோம்னா செம்மையா வந்துடும். இது ஒரு இடம் பார்க்குறேன், அதுக்கு எந்த இடம் சரியான இடம்னு பார்த்து தான் இது நட்டு வைக்கணும். இது தொட்டியில் வச்சுருக்குறோம். இது ஒரு இடம் பார்த்து நட்டு வச்சிடலாம். பாருங்க இது வந்து ஒரே ஒரு பெட்டல் தான் இருக்கும் இந்த ரோஸு. இது நல்லா அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்க டிராகன் ஃப்ரூட் செடி நல்லா குறுத்து வந்துட்டு இருக்கு. வாங்க வீடியோ பார்க்க போகலாம். ஓகே, இந்த செடி எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து இதில் பார்ட் பண்ணி வச்சுருந்தேன் நான். இது பாருங்க இது 6 செடி இருக்குது. இதில் 6 ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு வெரைட்டிஸ். இதில் வந்து எப்படி இருக்கும்னா, இதில் வந்து பல்ப் மட்டும்தான் இருந்துச்சு. இதெல்லாம் பெரிய பெரிய பூவாக வரும். அதுக்காக தான் இது நான் ஆன்லைனில் வாங்கினேன். இதோட விலை வந்து 200-250 ரூபான்னு நினைக்கிறேன். இது நம்ம இதில் வச்சுருக்கிறத விட தரையில் வச்சால் தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டு. மழை நிறைய வரலையோ. ஓகே, இதுக்கு அதிகமாக தேவை, மழை அதிகமாக இது தேவையில்லை. நம்ம என்ன இந்த பல்ப்பு மட்டும் அப்படியே லைட்டாக மேலே இதில் வச்சிடலாம். ஏன்னா இன்னும் செம்மண்லாம் கொட்ட வேண்டியது இருக்கு. இதில் ஒரு 6 கலர் இருக்குதா. அங்கே வந்து ஏற்கனவே வச்சுருந்தது வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஒரு அங்கே ஒரு 2 வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒரு ஆளே செய்யறதுனால எல்லாத்தையும் அப்படியே எடுத்து தான் வந்துருச்சு பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ வேறு எல்லாம் அப்படியே சுருட்டி சுத்திட்டு இருக்கு. பாருங்க அவ்வளோ வேறு. ஐயோ, இதுதாங்க இதில் வச்சா நம்ம ஒரு ஒரு செடியும் வர்றது ரொம்பவே கஷ்டம்தான். கல்ப்பு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே.
வேர் போனாலும் பரவாயில்ல, பார்த்துலாம். ஆறு செடி ஒரே இடத்துல இருந்தால் என்ன பண்ணும்? பல்ப் மட்டும் எடுத்தா கூட பரவாயில்ல போதும். ரொம்ப டேமேஜ் பண்றேன். ஓகே, இதை வந்து என்ன பண்றோம்னா அப்படியே இதில் எடுத்து வச்சிடலாம். இதில் வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் குடி தோண்டணும். கல் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, கல் வந்துருச்சு. இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிசரே இருந்துச்சு, சிசரை காணுமே. கத்தி வச்சு ஏதாவது உள்ள இருந்து போட்டு தள்ளிட போதுன்னு பார்த்தேன். வெறும் பல்ப் மட்டும் வந்திருந்துச்சு, அதுக்குள்ள எவ்வளவு வேறு பார்த்தீங்களா. பசங்களை கூப்பிட்டேன்னு வைங்களேன், அது எல்லாம் என்னை கண்ணாண்ணு பிடிச்சி திட்டிடுங்க. உனக்கு தான் வேலை இல்லாமல் நீ தான் இந்த நேரத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கனா, எங்களை வேற ஏன் எழுப்பி விடுறேன்னு சொல்லி கண்ணாண்ணு பிடிச்சி திட்டுங்க. என்ன பண்ணுறது, ஓகே ஒன்று வச்சாச்சு. தூக்கி இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும், இந்த செடி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து இதில் எல்லாத்துலேயும் வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன், இருங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 வகையான அமரலிஸ் லில்லி வச்சிட்டோம். இப்போ இன்னும் 2 வகையானது இருக்கு, அதை வந்து புடுங்கிறதுக்கு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாடி கார்டெலாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி சுற்றி வராங்க. இப்போ அந்த அமரலிஸ் லில்லி சைடில் வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், அந்த கேப்பில் ரெயின் லில்லி, 3 வகையான ரெயின் லில்லி இருக்குல்ல, மஞ்சள், பிங்க்கு, ஒயிட்டு, இது எல்லோ ஒயிட்டு பாருங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா பாருங்க. இது ஒயிட்டு, இது பிங்க்கு, இந்த இடத்துல இருக்கிறது மஞ்சள். இதெல்லாம் எடுத்து அந்த கேப்பில் நிரப்பி வச்சிடலாம். இங்கே பாருங்க எங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு வெரைட்டியான அமரலிஸ் லில்லி. இது வந்து எடுத்துடலாம். இந்த கட்டிங்ஸ், ரோஸ் கட்டிங்ஸ் வந்து கொண்டு வந்து இங்கே பாப்பா வச்சிட்டாங்க. நம்ம ஒரு செடி வச்சோன்னு வைங்களா, ஒரே ஒரு பல்ப்பு தான் வச்சேன், இதுலேயே இவ்வளோக்கு இருக்கு பாருங்க. என்னடா நேரம் கட்ட நேரத்துலலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க.
நம்ம அப்படி தான், யார் எது பேசினாலும் கண்டுக்கிறது இல்லை. ஓகே, இது எப்படி இருக்கும்னா, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், இது பிங்க் கலர், பிங்க் கலரில் கோடு போட்டிருக்கோம், கோடு வரும். இது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதில் எப்படி வரும்னா, அடுத்த செடி வருது பார்த்தீங்களா, இது கிழங்கு, இது கிழங்கு. அடுத்த பல்ப் வந்து இது வழியாக வந்து அப்படியே செடி இது உண்டாயிடும். இதில் வந்து ஒன்று தான் வச்சுட்டு வேறு இடத்துல நட்டு வச்சுருந்தேன். இப்போ இன்னொரு ரகம் பார்க்கலாம் வாங்க. பனியில் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, சார் தண்ணி, மழை தண்ணியில். ஓகே, இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இந்த ரெட் கலர் நான் காட்டவே இல்லை, எனக்கே இப்போ தான் புதுசு. இது வந்து ஆன்லைனில் நர்சரி கார்டனில் வாங்கிட்டு வந்தது, அது வீடியோ கூட போட்டிருக்கேன் நான். அச்சோ, இதில் ஒரு மொட்டு வந்தது, கோழி கடிச்சிருச்சு போல இருக்குது, இதில் ரெண்டு தான் இருக்குது. ஓகே, இது பாருங்கள், இதுவும் ஒரே ஒரு பல்ப்பு தான் கொண்டு வந்து வச்சுருந்தேன், இதில் நிறைய இடத்துல வச்சுருக்குறேன். இதே தான் அங்கே ஒரு பாட் ஃபுல்லாக இருக்குது, ஒரே ஒரு பல்ப்பு தான் வச்சேன், ஒரே ஒரு கிழங்கு. வெங்காயம், பெரிய வெங்காயம் மாதிரி இருக்கும், அது ஒன்றே ஒன்று வச்சது தான். எவ்வளோ பெருசு இது, ஒரு இது ஒரு நிறையா இருக்குதா, இன்னும் காட்டுறேன் வாங்க. இந்த இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள், இது சும்மா ரெண்டு மூணு பல்ப்பு தான் கொண்டு வந்து வச்சுருந்தேன். இதுலேயே ரெண்டு வகையான அமரலிஸ் லில்லியும் இருக்குது. இந்த இதுவும், இது வந்து பிங்க் கலரில் கோடு போட்டதுன்னு சொன்னால், இது பிங்க் கலரு தான் இருக்கும், ஆனால் கோடு போட்டது கிடையாது. இதெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். இது பாருங்க, இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். மொத்தம் அமாரலிஸ் லில்லியில் மட்டும் என்கிட்ட ஒரு எத்தனை வகையானது, ஏழு வகையான அமாரலிஸ் லில்லி இருக்குது. இப்போது எட்டு வகையானது இருக்குது. ஆன்லைனில் வாங்கினதே ஆறு, இங்கே என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது ஒரு ரெண்டு வெரைட்டி. வாங்க, இதில் ஏழு வகையானது வச்சாச்சு. ஒரு ரகத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. இன்னும் நிறைய டெக்கரேட் பண்றதுலாம் நிறைய இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இன்னும் நிறைய வரும் உங்களுக்கு. என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் வீடியோ போடுறதெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வகையானது இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து ரெயின் லில்லி வச்சுக்க வேண்டியது தான். இது நம்ம தரையில் வச்சதுக்கப்புறமா இது என்ன பண்ணும், நிறையா அப்படியே சைடில் இருந்து நிறையா கிழங்கு நிறையா வரும், அதனால தான் இந்த கேப்பு கூட. ஆனால் இந்த ரெயின் லில்லியும் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா அழகாக இருக்கும். அமரலிஸ் லில்லிக்கு வந்து சீசன் வந்து ரெண்டே தடவை தான், அது டைம் தெரியல எனக்கு, ஞாபகம் இல்லை. இந்த ரெண்டு வெரைட்டிஸும் நல்லா பூத்துருந்துச்சு. அமரலிஸ் லில்லியில் ஏழு எட்டு வகையானது இருக்குன்னு சொன்னால், இது வந்து ஸ்பைடர் லில்லி பாருங்கள், இதுவும் பூக்கும்போது நான் காட்டுறேன் பாருங்க. எனக்கு எப்படின்னா, இந்த லைட்டை அடிச்சுக்கிட்டு
இந்த ஷெட்டிங்கில் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த டைமில் இருந்தாலும் நான் வெளியில் வந்து அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பேன். பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்க்குறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நல்லா அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுதான் பூ பூக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுதான் பெருசாக இருக்குது. இதெல்லாம் டபுள் பெட்டல்ஸ் அப்படின்னா இது வந்து நிறையா பெருசு பெரிய பெரிய பூவாகவும் அடுக்காகவும் வரும். அதனால தான் இதுக்கு பேர் டபுள் பெட்டல். இது வந்து சிங்கிள் பெட்டல், இது ஒரே ஒரு இது தான் வரும், ஒரே ஒரு ரகம் தான் வரும். ஃபோட்டோலாம் இருந்துச்சு, ஃபோட்டோலாம் டெலீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய். பட்டன் ரோஸ்.